தமிழ் பேசும் அனைத்து நண்பர்களுக்கும் வணக்கம். நாம் இன்றைக்கி எதை பற்றி பார்க்க போகிறோம்னா, ஸ்டெர்லைட் இண்டஸ்ட்ரீஸ் பற்றி பார்க்க போகிறோம். உங்கள் எல்லாருக்கும் தெரியும் இப்போ ஸ்டெர்லைட் இண்டஸ்ட்ரீஸ் எவ்வளோ பெரிய ப்ராப்ளத்தில் இருக்குதுன்னு. நான் இந்த வீடியோவில் ஸ்டெர்லைட் இண்டஸ்ட்ரி எப்படி உருவாச்சு, அதனால் என்னென்ன ப்ராப்ளம் ஏற்படுன்னு இந்த வீடியோவில் நம்ம முழுசாக தெரிஞ்சுக்கலாம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஸ்டெர்லைட் இண்டஸ்ட்ரீஸ் வந்து சுரங்கத்தொழில் மற்றும் உலகங்களில் உலகளவில் ஈடுபடும் வேதாந்த ரிசோர்ஸஸ் நிறுவனத்தின் ஒரு அமைப்பாகும். செம்பு உருக்கும் தொழிற்சாலையாக 1993 இது அடிக்கல் நாட்டப்பட்டது. இந்த கம்பெனியை முதன் முதலாக அனில் அகர்வால் என்பவர் தான் தொடங்கினார். இந்த கம்பெனியை 1992 மகாராஷ்டிராவில் உள்ள 500 ஏக்கர் லேண்டில் தான் முத முதல்ல இதை ஆரம்பித்தாங்க. இந்த கம்பெனி மூலமாக ஒரு நாளைக்கு 1200 டன் காப்பரும் ஒரு வருஷத்துக்கு 400,000 டன் காப்பரும் இந்த கம்பெனி மூலமாக உற்பத்தி செய்யப்படுகிறது. July 15, 1993 ரத்னகிரி டிஸ்ட்ரிக்ட் கலெக்டர் வந்து ஸ்டெர்லைட் இண்டஸ்ட்ரியால் ஏற்படுற பாதிப்பை பார்த்து இந்த இண்டஸ்ட்ரியை மூட சொல்லி ஒரு லெட்டர் அனுப்புனார். அந்த லெட்டரால் மகாராஷ்டிராவிலேருந்து ஸ்டெர்லைட் இண்டஸ்ட்ரியை மூட ஆரம்பித்தாங்க. அதுக்கப்புறம் 1994 அப்போதைய தமிழக முதல்வர் செல்வி ஜே ஜெயலலிதா அவர்கள் ஆட்சி காலத்தில் ஸ்டெர்லைட் இண்டஸ்ட்ரியை முத முதல்ல தமிழகத்துக்கு கொண்டு வந்தாங்க. இந்த ஸ்டெர்லைட் இண்டஸ்ட்ரீஸ்லேருந்து செம்பு, அதாவது காப்பர், கந்தக அமிலம், பாஸ்பரிக் அமிலம் ஆகியன உற்பத்தி செய்யப்படுகின்றது. இந்த ஆலையினால் நிலத்தடி நீர் மட்டம், காற்று மண்டலம் ஆகியவற்றில் பெரிய அளவில் மாசு ஏற்படுது. அதனால் இந்த ஆலையை அகற்றக்கோரி சுற்றுச்சூழல் ஆர்வலர்கள் நிறைய பேர் போராடி வந்தனர். இந்த ஆலையிலிருந்து விஷவாயு கசிவு ஏற்பட்டதால் அதை சுற்றியிருந்த மக்கள் பெரிதும் பாதிக்கப்பட்டனர். சுற்றுச்சூழல் பாதுகாப்பு கருதி ஆலையை மூடக்கோரி மாசு கட்டுப்பாட்டு வாரியம் உத்தரவிட்டது. இந்த ஆலையிலிருந்து இதுவரை 82 விஷவாயு கசிவு ஏற்பட்டதாக தமிழக அரசு குற்றம் சாட்டியுள்ளது. March 30, 2013 இந்த ஆலை நிறுத்தப்பட்டு மாசு கட்டுப்பாட்டு அதிகாரிகள் இந்த ஆலைக்கு சீல் வைக்கும் பணியில் ஈடுபட்டாங்க. இந்த ஆலையிலிருந்து அனுமதிக்கப்பட்டதற்கு அதிகமான கந்தக டை ஆக்சைடு என்னும் நச்சு வாயு அதிக அளவில் வெளியானதால் அதை சுற்றியுள்ள மக்களுக்கு மூச்சு திணறல், கண்ணெரிச்சல் போன்ற பல நோய்கள் ஏற்பட்டன. 2013 இதை திருப்பியும் திறக்க உச்சநீதிமன்றம் அனுமதி அளித்தது. பின்னர் இது இந்திய தொழில் கூட்டமைப்பில் 3 விருதையும் பெற்றது. February 5, 2018 தூத்துக்குடி மக்கள் எல்லாரும் தூத்துக்குடியில் உள்ள மாவட்டராட்சி அலுவலகத்தில் ஒரு கோரிக்கை மனுவை கொடுத்தாங்க. அதாவது இந்த ஆலையை மூடக்கோரி ஒரு கோரிக்கை மனுவை கொடுத்தாங்க. ஆனால் அந்த கோரிக்கை மனுவால் எந்த பலனும் கிடைக்கல. அதுக்கப்புறம் 40 குமர ரெட்டியார்புரம் மக்கள் மரத்தடியில் அமர்ந்து இந்த ஆலையை மூடக்கோரி போராட்டம் நடத்தினாங்க. ஆனால் அதுக்கும் எந்த பலனும் கிடைக்கல. தமிழக அரசிடமிருந்தும் ஒரு முழுமையான பதில் கிடைக்கல. அதுக்கப்புறம் March 25, 2018 தூத்துக்குடியில் உள்ள எல்லா கடையும் அடைத்து முழு கடையடைப்பு போராட்டம் நடத்தி கொண்டு வருகிறார்கள். இந்த வீடியோலிருந்து நம்ம ஸ்டெர்லைட் ஆலை பற்றியும் அதனால் ஏற்பட்ட பாதிப்பு பற்றியும் பார்த்தோம். இதே நிலை தொடர்ந்தால் தூத்துக்குடி மாவட்டம் ஒரு பேராபத்தை சந்திக்கும் என்பது ஒரு நிச்சயமான உண்மை. அதனால் நம்ம எல்லோரும் தூத்துக்குடி மாவட்டத்துக்கு சப்போர்ட் பண்ணணும். அது மட்டும் இல்லாமல் இந்த ஸ்டெர்லைட் ஆலையை எதிர்த்து நம்ம போராடணும். இந்த வீடியோவை நீங்கள் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அதிக பேருக்கு ஷேர் பண்ணுங்கள். நீங்கள் ஷேர் பண்ணுறதால அவங்களும் ஸ்டெர்லைட் ஆலையோட ஆபத்தை தெரிஞ்சுக்க முடியும். மேலும் இது போன்ற நல்ல வீடியோவில் பார்க்க நீங்கள் எங்கள் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். மீண்டும் அடுத்த வீடியோவில் சந்திப்போம். நன்றி.